எங்க போனாங்கன்னு தெரியல, போட்டோ ஷூட் பண்ணணும் கூட்டு வந்தாங்க, எவ்வளவு நேரம்டா வெயிட் பண்றது, நம்ம கையில இருக்கணும் கண்ட்ரோலுங்கிறது, அவங்க சைடு போனோம்னா இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. தம்பி தம்பி சொல்லுங்க, நீங்க எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது, அவங்க இஷ்டத்துக்கு அவங்க அவங்க ஸ்டைலுக்கு ஏத்த மாதிரி விட்டோம்னா இப்படிதான் பண்ணுவாங்க. என்ன பிரதர் இது, டக்குன்னு கிளம்பணும், கொஞ்சம் அப்படி போங்க. அப்படியா, இது ப்ரீ வெட்டிங் போட்டோ ஷூட்டா இல்ல வேற மாதிரி போட்டோ ஷூட்டா? வாங்க சார், இந்த வரேன் சார். ஓகே சார், சார் சைடுல இருக்கு சார். எனக்கே ஒரு மாதிரி இருக்கியா, கூட்டு போயா மாத்திட்டு வா, எனக்கு வேலை இருக்கு. உங்களுக்கு ஒரு பாவாடை தாவணி கொடுத்துறேன், உங்களுக்கு நல்ல ஒரு லுங்கி ஒரு சட்டை, நீங்க பருத்தி வீரன் கார்த்தி, நீங்க முத்தலகு அப்படியே வர்றீங்க. நான் சொல்றேன் பாருங்க, நான் வந்து தகாரா தாரல் தூதோன்னு பாட்டு இருக்குல்ல, தகாரா சாரல் தூதோன்னா அந்த கண்ணாடியிலே செட்டு போட்டு ரஜினி சாரு ஸ்ரேயா எல்லாம் ஆடி இருப்பாங்களே, போட்டு நான் பிரகாஷ் ராஜா நடிச்சா யாரு கேமரா பிடிக்கல சார். நீங்க குடுக்குற 10,000 ரூபாய்க்கு அந்த ஜீப்புக்கு டீசல் போடுறதுக்கே சரியா போயிடும். நான் சொல்றது கேளுங்க, நான் உங்க வீட்டுக்கு வர்றேன், கேட்ல இந்த பக்கம் நீங்க இல்லங்க, அந்த பக்கம் உங்க ஒய்ஃப் நிக்கட்டான், அப்படியே காம்பவுண்ட்ல அப்படின்னு அவங்க ஒரு போட்டோ. சினிமா விட்டு வர மாட்டியா, நீ ஜென்ரலா எடுப்போம் யா? இல்ல ஜென்ரலா வேணாங்க, ஒரு தீமா போயிருவோம் நானு. அப்ப நீ திருஷா வந்து நீ சரி போய் தொலைது சார், அந்த படத்துல வர மாதிரி உங்களுக்கு ஒரு சட்டை பாண்டு தச்சிருவோம், மேடம்க்கு காட்டன் சாரி கொடுத்துடலாம், இருக்கிறத வச்சு எடுப்போம், அதை பண்ணிக்கலாம் சார். உங்க வீட்டு காம்பவுண்ட் நல்லா அந்த வீட்டு படம் மாதிரி பெருசா அப்படி வச்சு எடுக்க முடியுமா சார்? இல்ல அது முடியாது, காம்பவுண்ட் இருக்கு, பெரிய காம்பவுண்டா இருக்கு, பெரிய காம்பவுண்டா இருக்கு, பரவாயில்ல, பெரிய காம்பவுண்டா பரவாயில்ல. கவர்மெண்ட் குவார்டர்ஸ், கவர்மெண்ட் குவார்டர்ஸா? தேர்ட் ஃப்ளோர், கீழ வந்தா மேல ஒரு பெரிய ஆர்ச் இருக்கும், அதுல ஒண்ணு வச்சு எடுப்போமா? யோ அதுல வச்சு எப்படி விடிவி 10,000 ரூபாய் கொடுத்து அது மேல இருந்து புது சாக புரிய நீ தேர்ட் ஃப்ளோர்ங்கற? ஐயோ கவர்மெண்ட் குவார்டர்ஸ்னா எப்படி எடுக்கிறது? அந்த நடுவுல கிரவுண்ட் இருக்கு, அதே தான் தருவாங்களா? இல்ல இல்லையா? இல்ல கவுண்ட் இல்ல, கவுண்ட் இல்லையா? அப்புறம் எப்படி போட்டோ எடுக்கிறது? எதையாவது எடுக்கவா? விடிவி விடிவி மாதிரி எடுக்கணும், திரிஷா மாதிரி எடுங்க. எப்படி எடுக்க முடியும்? முடியும், என்ன
மொட்டமாடி சண்டைக்கு வருவாங்க. மேற்கு தொடர்ச்சி மலை, மலையோட முகடுகளுக்கு கீழே அப்படி நிக்கிறீங்க நீங்க, அப்படியே மேடம் அப்படி தூக்கி நடந்து வர்றீங்க. ரச்சகன் பட பாட்டு இங்க தூக்குறதோட பக்கத்துல ஒரு குளம் இருக்கு, அங்க போயிட்டு அந்த ஆத்துல அப்படி குளத்துல அடிச்சிருக்காங்க. அது குளம் கிடையாது, தன்மை. நம்ம யாருமே உள்ளூர்காரங்க கிடையாது. தண்ணி எவ்வளவு ஆழம் இருக்கும் தெரியாது. தண்ணிக்குள்ள அதோட தன்மை தெரியாம இறங்குறது மோசமான விஷயம்னு எங்க வீட்டுல சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரு நல்லது கெட்டது பண்ணிட்டு இருக்கப்ப என்னதுங்க நீங்க பிரதரா பூமரா? இருக்கு ரொம்ப பின்னாடி போயிடாதீங்க. சூப்பர் சார், அப்படியே தூக்குங்க, தூக்கிட்டு அப்படியே வாங்க சார். அப்படியே அறிவு கேட்ட மூதேவி, அவன் சங்கிலேயே நின்னு கத்திக்கிருப்பா, இன்னும் 3 செகண்ட் விட்டுருந்தோ செத்துருப்பான். யோ, நான் தான் சொன்னேன்ல தண்ணிக்குள்ள விழுவாதயா, இது மாதிரி கொஞ்சம் விட்டா போட்டு தள்ளிருப்பா. ஐயோ ஐயோ, போ, கொஞ்ச நேரத்துல கண்ணீர் அஞ்சலி போஸ்ட் அடிக்க விட்டுருப்பாயில. இதுல பிரதரா பூமரா வேறாடி. ஹலோ பிரதர். ஆ பிரதர், வணக்கம். பண்ணிரலாமா? சூப்பரா பண்ணிரலாங்க. இவங்க தான் ஃபியான்ஸ். இவரே மச்சா, ஃபியான்ஸோட தம்பி. ஆமாமா, நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் எடுத்துருக்காரு. ஹலோ பிரதர். சினிமா இன்ட்ரஸ்ட். சினிமா இன்ட்ரஸ்ட். அதான் அதான் இன்புட் கொடுப்பாருன்னு கூட்டிட்டு இருக்கேன். ஆல் பாக்க லைட்டா மிஸ்கின் மாதிரி இருக்காரு. ஆட்டிட்யூட் மிஸ்கின் மாதிரி இருக்கே. வாய் மட்டும் அந்த கண்ணாடி போட்டாரா அப்படியே இருப்ப. கண்ணாடி வச்சிருக்காரு. வச்சிருக்காரா? போட்டாரு. என்னங்க? சரி ரைட். சார் போயிரலாமா? போட பண்ணலாமா? வாங்க. நீ தான் சார் லொகேஷன். சார் ஓகே. இப்போ என்ன மாதிரி போஸ்ட் கொடுக்கணும் சார்? போயிருமா சார்? ஓகே போயிடலாமா. நீங்க நல்ல ஒரு போஸ்ட் கொடுங்க, அப்படியே எடுத்துருவாங்க. ஓகே. ஆ நீங்க புதுசு புது புது போஸ் சார். ஃப்ரெஷ் ஆகணும். ஃப்ரெஷ் பேஸ் சார். சரி, அப்படியே சொல்லுங்க. புது கேம் சார். புது போஸ் பண்ணுங்க சார். புதுசா ஏதாச்சும் நான் பார்க்காத ஏதாவது போஸ் பண்ணுங்க. நீங்க வைங்க. நான் அப்படியே புது போஸ் கொடுக்க வைங்க. இது என்ன போஸ் இது? இதெல்லாம் 70கள் 80கள்ல சிவாஜி கொடுத்தது. புது போஸ் பண்ணு. புது போஸ் பண்ணு. நான் குண்டே வரணும். என்ன பழசுன்னு சொல்லிட்டேன் அவன். யாரு தெரியுமா அவன்? இவன் என் ஸ்கூல் ஃப்ரெண்டு. சரி, நாங்கள் மாப்பிள்ளை மச்சான் கூப்பிட்டா இந்த ஒய்ஃப் தெரிய வேணா, தன்னோட 5000 ரூபா கொடுக்குறேன், மிச்ச 15000 அப்புறம் தர்றேன், இப்போதைக்கு இருக்கிற வச்சு பண்ணுன்னா. ஆ சரி, பசங்க க்ரூ மெம்பர் கூட எவனும் வரமாட்டேன், கொடுத்த 5000 ரூபாய்க்கு நம்மளே போவோம்னு சொல்லி ப்ரொஃபஷனல் கேமராவை தூக்கிட்டு வந்து உசுர கொடுத்து பண்ணா பழசுங்கிறடி. பழசு புதுசு பண்ணி காட்டு. பண்ணு பண்ணி. ஏய், உனக்கு அளவு தான் மரியாதை பண்ணுறேன். ப்ராப்பர்ட்டி தான் சூப்பராக பண்ணு. பண்ண புதுசு. புது போஸ் பண்ணு. உட்காருங்கம்மா, உட்காருங்க. என்ன புது போஸ் எப்படி இது? இது புது போஸா? சரி, நீ எழுந்திருக்க. நீ வெளியே உட்காரு. நீங்க மொத்தம் ஒரு கையை அப்படி பிடிச்சிக்க. இவர் கால் மேல கால் போட்டுருப்பாரு. காலங்காலமா எத்தனா கல்யாணம் விட்டு எடுக்கிறேன். இருக்கிறேன்.
ஏண்டா எங்களை அங்க நிக்க வச்சுட்டு பொண்ணு மாப்பிள்ளை அரை மணி நேரம் நின்னுக்கு இருக்கோம், இந்த நாதரி பேல போய் போட்டோ எடுத்துக்கிறீங்க? ரெண்டு டிபி கேட்டாரு சார். டிபியா? ஆமா சார், Facebookல ஏதோ இன்ஸ்டால டிபி விக்கிறாரு. சும்மா ரெண்டு பிக்கு போடலாமேனு கேட்டேன். இப்ப எதுக்கு இவனுக்கு ரெண்டு டிபியா? அடுத்து கல்யாணம் பண்ண போறதே அவர்தான். அவர் ஏதாவது ரெண்டு போட்டோ எடுத்து கொடுத்தா எனக்கு அவர் கல்யாணம் ஆகிறது கிடைக்கும். எடுத்து பிள்ளை எடுங்க. அப்படின்னு இந்த நாய் சொன்னுச்சா? ஏய், அவனுக்கு கல்யாணம் ஆகி ரெண்டு பிள்ளை இருக்கா. ரெண்டு பிள்ளை ஸ்கூலுக்கு போயிருக்காங்க. ஸ்கூலுக்கு போயிருக்காங்க. அவங்கள மதியம் கூப்பிட போகணும். அதுக்கு நடுவில் ஒரு மணி நேரம் வர்றேன்ட்டு வந்துட்டேன்டா. டிபி கேக்குது உனக்கு. இப்ப எதுக்கு நீ டிபி வைக்கிற? நீ Facebookல மாத்து ரொம்ப நாள். அதுக்கு எவனா ஒருத்தன் கல்யாணத்துக்கு போட்டோ ஷூட் பண்ணுவேன், அப்ப ரெண்டு சட்டை அயன் பண்ணி வச்சு நம்ம ரெண்டு போட்டோ எடுக்கலாம் வந்துடுறீங்க. டேய் போட போட, காசு நான் கொடுக்குறனா அவன் கொடுக்குறானா? போ போ, நீ ஃபுட்டேஜ் எடுக்க ரெண்டு ரீல்ஸ் எடுத்து கொடுக்குற வா. நடந்து வர்றீங்க சும்மா அப்படி நின்னபடி இப்படி கை நான் கையை வச்சாலும் இப்படி கூச்சப்படுறீங்க நீங்க சார். என்ன சார் இவ்வளவு கூச்சப்படுறியாமா? நீ போன் அடிச்சு வாங்க போட்டோ எடுப்போம் போட்டோ எடுப்போங்கிற இவ்வளவு கூச்சப்படுறாரு. எப்படி எடுக்கணும் இருங்க, ரெண்டு பேரும் முதுகு இப்படி திரும்ப இப்படி முதுகுல இப்படி வச்சுட்டு இப்படி டச் பண்ற மாதிரி இருக்கு. டச் பண்ணாம போட்டோம், டச் பண்ணாம போட்டோம். ஒன்னு பண்ணுங்க, இங்க இருந்து திருப்பரங்குன்றம் பஸ்ஸை பிடிச்சி திருப்பரங்குன்றம் போயிருங்க. இந்த பிள்ள பழங்கானத்தில நிக்கட்டும், ரெண்டு பேருக்கு வச்சு போட்டோ எடுப்போமா? சரி, நான் ட்ரோன்ல வச்சிருவேன். நக்கலா இருக்கா? நான் காமெடி பண்ண நம்பிட்டு போறேன். நீ மூக்க உடச்சு போறேன் பாத்துக்க. புரியா? நான் வேணா நின்று போட்டோ எடுக்கிறேன், எங்களை வேணா எடு. நீ பின்னா அப்புறம் எடியா இருக்கீங்க? அப்புறம் இல்லு, ரொம்ப கூச்ச போடுவேன். எனக்குப்பா கை கைப்படாது. பசங்களுக்கு இந்த மாதிரி விஷயத்துல விட மாட்டேன். ஆம்பளை இல்லைன்றான் இது ஒரு வச்சுக்கிறாங்க. நீ சீரியல் பாத்துட்டு வந்து சொல்லலாமா? சீரியல் கட்டுறதெல்லாம் நீ வீட்டுல செய்ய சொல்லி உசுர வாங்கிக்கிறீங்க. கட்ட போட்டு சொன்ன எங்க கேக்குறாங்க? சிறகடிக்க ஆசைங்கிறாங்க. அதான் சிறக உடைச்சிட்டாங்க. கேட்டா? Thank you.